முன்னெல்லாம் நம்புற மாதிரி கதை சொல்லுவாங்க, இப்பெல்லாம் நம்புற மாதிரி போஸ்டர் டிசைனே பண்ணிடுறாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு போஸ்டர் டிசைன் வரும், அது உண்மையா இல்லையான்னு சம்மந்தப்பட்ட கம்பெனிகளே சொன்னாதான் உண்டு. அப்படிதான் நேத்து மாஸ்டர் படம் வந்து நவம்பர் 14 அமேசான் பிரைம்ல வரும்னு ஒரு அப்படியே நம்புற மாதிரி ஒரு போஸ்டருங்க. அதாவது நெய்ட் தின்ன விட டால்டா தின்னுதான் ரொம்ப நல்லா இருக்கும் டிசைன் பாக்குறதுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன், என்னடா இது, ஒருவேளை சூரரை போற்று வர்றதுனால இவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு. அப்புறமா விசாரிச்சு பார்த்தா அது ஃபேக். ஆமா அப்படின்ட்டு ஃபேக் தான். அதே சமயம் வந்து பாக்குறவங்களுக்கு அச்சு எசலா இருக்கு. அதான் சொல்றேன், இப்ப டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கே பதட்டம் வந்துடும். அகிஜி அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், இவங்க பாட்டுக்கு எடுத்து ஓடிடியில எழுத்துட்டாங்களா அப்படின்ட்டு கடைசியில் தயாரிப்பாளருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்துருக்குட்டு அப்புறம் எல்லாருக்கும் விளக்கு இல்லைங்க அது ஃபேக்குங்க எல்லாம் சொல்லி அது பெரிய காமெடிகள்லாம் நடந்துருக்கு. இதுக்கு இடையில என்னன்னா இப்போ மாஸ்டர் படம் எப்போ வருங்கிறது அடுத்த கேள்வி. சூரரை போன்று வந்து ஓடிடிக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்து இந்த படம் தான் வரப்போகுதுன்னு உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன நிலவரம் அப்படின்னா, இப்ப தயாரிப்பாளர் தரப்பு என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தீபாவளிக்கு வெளியிட தான் ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு முன்ன ஒரு 2-3 சம்பவங்கள் நடக்கணுமா, முக்கியமா அந்த கொரோனாவுக்கான வேக்சின் கண்டுபிடிக்கப்படணும். அது வந்துருச்சுன்னா தைரியமா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், அடுத்த ஆண்டு துவக்கத்தில் வேக்சின் வந்துருங்கிற மாதிரிதான் போட்டிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் வச்சு பார்த்தா பொங்கலுக்கு தான் அந்த படம் வரும் போல இருக்கு. உங்களுக்கும் கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமாங்க, அதுதாங்க பெரிய கேள்வி. அதுக்குள்ளயாவது கண்டுபிடிக்கட்டுங்க. இல்லங்க, பிராக்டிக்கலாவும் யோசிக்கணும். கண்டுபிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல. எங்க சைனாக்காரன் ரெகுலர் வாழ்க்கைக்கு போயிட்டான், நீச்சல் குளம் கட்டி மொத்தமா சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க, அவன் தான் பரப்பி விட்டான். அது ரைட்டு. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தகவலை நம்ம பரப்பணும், அதுவே பெரிய பரப்புரையா இருக்கு. நம்ம பரப்பணும், கொரோனா பரப்புன ரேஞ்சில நம்ம சொன்னோம். அதர்வா தம்பி ஆகாஷ் முரளிக்கும் சினேகா பிரிட்டோவுக்கும் கல்யாணம் சாந்தம் சர்ச்சில் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு டேட்டை சொன்னோம். அது நேத்து தான் பாத்தீங்கன்னா சில விஜய் ரசிகர்கள் அங்க போயிருக்காங்க போல இருக்கு. நம்ம சொன்னதை கேட்டு விஜய் வருவாருன்னு அங்க பார்த்தா விஜய் தலை தென்படவே இல்லை. அப்படி இப்படி பிடிச்சி நம்ம நம்பர எங்கேயோ வாங்கி போன் எல்லாம் வேற பண்ணிட்டாங்க. சார் என்ன சார் வரலன்னு, விஜய் வரலன்னா நம்ம என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு அப்புறம் விசாரிச்சோம்னா தெரியுது. அவர் ரிசப்ஷனுக்கு தான் போக போறாராம். ரிசப்ஷன் வந்து இன்னைக்கு நடக்குது. விசாரிச்சா பிரிட்டோவுக்கு சொந்தமான ரிசார்ட் ஒண்ணு மகாபலி நடந்துட்டு அதுக்கு வந்து ஒரு 3 லீவ் போட்டு தம்பியோட கல்யாணத்தில் இருக்கிறாரு. போய்த்தானே ஆகணும். சூரரை போற்று படம் ஓடிடியில் வெளியாகுது அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரே பேச்சு என்னன்னா எவ்வளவு ரூபாய்க்கு வந்து அந்த படத்தை வித்தாங்க அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம சில பேர்கிட்ட விசாரிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா 60 crore விற்கப்பட்டதுன்னு தகவல் சொன்னாங்க. அதைத்தான் நேத்து கூட நம்ம சொன்னோம். ஆனா இப்ப என்ன தகவல் வருது அப்படின்னு கேட்டா 60 crore எல்லாம் கிடையாதுங்க, அவங்க கொடுக்கப்பட்டதே 45 crore தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எங்க 60 crore தகவல் வந்துச்சுன்னு பார்த்தா எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா பொன்மகள் வந்தால் இதே மாதிரி ஓடிடியில கொடுக்கும்போது பார்த்தா எவ்வளவுக்கு வித்தாங்க அப்படின்னா 9 crore வித்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெல்ல தகவல் இருந்து 9 crore எல்லாம் கிடையாது, 4.5 crore அப்படின்ட்டு. இப்போ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய தொகையை அந்த 2D நிறுவனமே கிளப்பி விடுறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. என்ன காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சூரரை போட்டு 60 crore வித்திருக்காங்க அப்படிங்கும் போது ஓடிடியில் கொடுத்ததுக்கான ஒரு நியாயமாக அது எல்லாருக்குமே படம் பரவாயில்லைங்க, அவர் கஷ்டப்பட்டார், ஏதோ ஒரு 60 crore வந்துச்சு அதனால வித்துட்டு போயிட்டாருங்கன்ட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்காக இப்படி ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்கிறாங்களோன்னு ஒரு டவுட் இருக்கு. இல்லை ஒரு கௌரவமாக இருக்கட்டும் நான் அவங்கள ஏற்றி விட்டுக்கோ, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று சூர்யா தானே ஹீரோ, ஸோ தன்னுடைய படத்தினுடைய பிஸ்னஸ் வேல்யூவை அதிகமாக காட்டுறதுக்காக கூட அப்படி சொல்லியிருக்கலாம். இதுக்கடையில் இன்னொரு தகவல் என்னன்னா, சூரரை போட்டு படம் பொங்கல் அன்னைக்கு சன் டிவியில ஒளிபரப்பாகுதான், சேட்டலைட் ரைட்ஸ் பொங்கல் அன்னைக்கு. ஆமா, 15 crore கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி ஒரு டவுட்டா கேக்குறேன்? இல்லங்க, சில பேர் வந்து நவம்பர் 14 போட போறாங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியா, மாஸ்டரும் நவம்பர் 14 வர்றதா தான் அந்த ஃபேன் மேடு போஸ்டர் பார்த்தா, இதுவும் நவம்பர் 14. இதுக்கிடையில இந்த படத்தை வந்து அக்டோபர் 30 தான் வெளியாக போகுதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. சூர்யா ஏன் அந்த டேட்டை தேர்ந்தெடுத்தாரோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏற்கனவே ஒரு குரூப் அவர் முஸ்லீமா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ வீடியோ எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. எப்பயோ குள்ளா போட்டு போனதெல்லாம் நேத்து போனாங்க. அதனுடைய பின்னணி என்னன்னு இன்னமும் ஒரு பெரிய கேள்வியா ஓடிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஆமா,
இதுக்கடையில் ஒரு அக்டோபர் 30 தேர்ந்தெடுத்துட்டாருங்கிறத என்னுடைய கவலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு தான் மீலாடி நபி. ஆஹா, இதுக்கு அதுக்கும் ஒரு முடிச்ச போட்டுருவாங்களே. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் உடனே கேலண்டரை அப்படியே பார்த்துருதேன், இன்னைக்கு என்ன டேட்டு, ஏன் இதை எடுத்தார், இப்படியெல்லாம் ஏதோ ஒன்று போட்டு கனெக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா. இதுக்கு இடையில நான் ஒரு இதுக்கு இடையில சொல்லிக்கிறேன், சூர்யா வந்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தார் இல்லையா, அந்த சூரரை போட்டு ஓடிடியில் வர்றது சம்மந்தம், அதில் வந்து 5 கோடி ரூபா எடுத்து நான் எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அது எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, அவரே வந்து தனிப்பட்ட முறையில் கொடுக்க போகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லையா, அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா அந்த 5 கோடியை வந்து எல்லாரும் கொடுக்க போறாரு. இந்த 5 கோடி அகரம் ஃபவுண்டேஷன். ஆமா, அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படியா? ஆமா. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்ன ஒண்ணு நடந்துச்சு. இப்ப சமீபத்துல ஜோதிகா என்ன பண்ணாங்கன்னா, இப்ப தஞ்சாவூர் அரசு ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அங்க வந்து 25 லட்சத்தை ஜோதிகா வழங்கினார் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. ஆனா உண்மையில் அந்த 25 லட்சத்தை வழங்கினது அகரம் ஃபவுண்டேஷன். சரி, அகரம் ஃபவுண்டேஷனுடைய பணத்தை ஜோதிகா கொடுத்ததா சொல்றாங்க. இப்ப சூர்யாவுடைய பணத்தை அகரம் கொடுக்க போறதா சொல்றாங்க. அண்ணன் சொல்றாரு ஆனா வேற, அம்பானி வேற இல்லைன்னு சொல்றாரு, அகரம் வேற, சூர்யா ஃபேமிலி வேற இல்லைங்கிறாரு. நான் ஒரு இதுக்கடையில சொல்லிக்கிறேன், இதுக்கடையில் இதுக்கடையில் அவரு ஒருத்தர் சொன்னாரு. எல்லா நியூஸும் இதுக்கடையில தான். இதற்கிடையில் சுதா கொங்கராவும் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த படம் தியேட்டருக்கு வந்ததுன்னா அதோட இம்பேக்டே வேறையாக இருந்திருக்கும். இதுமாரி சின்ன திரையில் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ உழைப்பை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து இது இந்த சின்ன திரையில் பார்க்கறதுக்கு தானா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமா சுதா கொங்கரா ஃபீல் பண்ணாங்களா? இதான் நம்ம திரையுலக நண்பர்கள் சொல்றாங்க. இல்லப்பா, இப்ப இது ஓடிடியில வருதுங்கிற தகவலை வந்து 2D நிறுவனம் வந்து மீடியாக்களுக்கு எல்லாம் ஒரு பிரஸ் ரிலீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா கூறியதாவது அப்படின்னு போட்டு, இந்த படம் ஓடிடியில் வர்றதே நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன், உலக மக்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்க போறதை நினைச்சா பெருமிதப்படுகிறேன் அப்படின்லாம் பயங்கரமா அடிச்சு விட்டுருக்காங்க. அவங்களுக்குன்னு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு, அவங்களுக்குன்னு இடம் இருக்கு, அவங்க சொல்லிட்டு போக வேண்டியதுனா அதை எதுக்கு இவங்க சொல்லணும், அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. ஆனால் ரசிகர்களுக்கு உண்மையிலே வருத்தம் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் பேர் வந்து சூர்யாவோட அந்த முடிவை ஆதரித்தாலும் பல பேர், அதாவது நிறைய பேர் வந்து சூர்யா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்க கூடாது, அவசரப்பட்டுட்டாரன்னு தோணுது, தலைவா நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்களே இப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து தியேட்டரில் தான் அந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தாங்க. அப்படின்னு ஓட்டிட்டு அவங்களையே கொஞ்சம் அப்செட் மனநிலை. கடையில் வந்து இந்த ரோஹிணி தியேட்டர் பன்னீர் செல்வம் தான் அவங்களுடைய படத்தை விருப்பப்பட்ட ஏரியாவில் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்னென்னா இந்த படத்தை நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோங்கிறது. ஆமாம். ஆனால் நேற்று வரைக்கும் ரோஹிணி பன்னீர் செல்வம் சொல்லிக்கிட்டு இருந்த அதே வார்த்தையை நேத்திலிருந்து திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்றாரு. அவங்களுக்கு தேவையான இடத்துல அவங்க வர வாவதுக்கு பிறகு எடுக்கிற படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம், எங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அதனால இந்த பஞ்சாயத்து வந்து இதோட முடியாதுன்னு தான் எனக்கு தொடக்கம் தானே. ஏங்க, இந்த சேட்டலைட்டு ஓடிடி இதே கேட்டு கேட்டு வர வர கடுப்பாகுது. நீங்கள் ரெகுலராக ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லுங்க. ஏங்க, இப்படி கடுப்பாக வர மனுஷன் எப்படி இங்கே ஓடிடியில் படம் ஸ்கிரீன் பெருசாக இருக்க வேண்டாம் சொல்லுங்க. சரி, இவ்வளவு சொல்லிட்டேன், அப்ப நான் என்ன நியூஸ் சொல்லணுங்கிறது நீயே சொல்லிடு. சரி, இந்த ரெண்டு பேர்ல ஏதாவது ஒண்ணு தொடுங்க. ரெண்டு பேர் இல்லையா? சரி, விக்ரம் நியூஸ் சொல்லுங்க. அப்படியா? அப்ப இந்த வரல யாரு? அது துருவ விக்ரம். நல்ல வேலைப்பா இந்த வரல தொட்டேன். துருவ விக்ரம் பத்தி என்கிட்ட எந்த நியூஸும் இல்ல. அப்ப விக்ரம் விக்ரம் பத்தினா ஒரு நியூஸ் இருக்கு, அதை சொல்லலாம். நம்ம என்ன சொல்றது, விக்ரம் உடைய துருவ நட்சத்திரம். இப்ப என்னமோ துருவ பத்தி நியூஸ் இல்ல நீங்க. இப்ப இது துருவ நட்சத்திரம் வருது இல்ல, துருவ நட்சத்திரம் படம் அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், சில தினங்கள் ஷூட்டிங் முடிஞ்சா அந்த படமே முடிஞ்சிடும். ஆனா விக்ரம் வந்து கௌதம் மேனன் மேல ஒரு அதிருப்தியில இருக்காரு. இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு 3 கோடி ரூபா சம்பளம் பாக்கி, அவரும் கேட்டு கேட்டு பார்த்து வெறுத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நீங்க எடுத்த வரைக்கும் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாரு கௌதம் மேனன், அதுக்கு தயாரா இல்ல. இப்ப விக்ரம் என்ன சொல்லிட்டாரா, நான் வந்து இந்த படத்துக்கு மறுபடியும் வரமாட்டேன், நீங்க எப்படியாவது படத்தை முடிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் கௌதம் மேனன் அப்படி யோசிச்சு பார்த்துருக்காரு, என்னன்னா இப்ப விக்ரமே வரலன்னா இப்ப அங்கங்க இதா இருக்குமே, காட்சிகள்லாம் பினிஷ் பண்ணாமே இருக்குமே, என்ன பண்ணலாம்னு எடிட்டரோட யோசிச்சிருக்காரு. இப்ப என்ன கடைசியா முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு 6 நாள் ஷூட் பண்றது விக்ரம் இல்லாமயே. சோ அதை வச்சு பாத்தீங்கன்னா படத்தை கம்ப்ளீட் பண்றதுங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிளைமாக்ஸ்ல இவங்க யோசிச்ச விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே இன்ட்ரோல் பிளாக்ல வந்துருதான். சோ அந்த மாதிரி வந்து ஒரு திரைக்கதையில ஒரு ஜிக்ஜாக் பண்ணி படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி
முடிவு பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் விக்ரம் துருவ நட்சத்திரம் படப்பிடிப்புக்கு நீ வரமாட்டார். அதான் செய்ய ஏங்க 3 கோடி ரூபா கொடுக்க வேண்டாமா சம்பள பாக்கி, அப்புறம் கொடுக்காம வாங்க வாங்கினா எப்படி வருவார்? அவருக்கு மட்டும் ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். என்ன, நீங்கள் ஆதித்யவர்ம படம் ரிலீஸ் ஆகும்போது மீடியாக்களுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்கல்ல, ஒருத்தருக்குமே காசு கொடுக்கல. இப்போ அவங்கெல்லாம் கோவப்படாமல் விக்ரமுக்காக பொறுத்துட்டு இருக்காங்கல்ல, இப்போ இவர் கௌதமனுக்காக பொறுத்துட்டாங்க. இல்லை ஒருவே அந்த 3 கோடியை வாங்கி மீடியா பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணலாம்னு அவர் நினச்சிருந்துருக்கேன். இப்போ அதுவே வராமல் போச்சுல்ல. நல்லா இருக்கேன். சரி, எதுவாக இருந்தாலும் விக்ரம் இல்லைங்கிறீங்க ஒரு 6 நாள் இந்த படத்தில். ஆமா ஆமா, ஆப் ஸ்டோர் இல்லாத ஆண்ட்ராய்டு போனு அன்லாக் பண்ணாலும் அத்தனையும் வீணும்.